Hi friends, we will clean the kulambu. First, we will clean the kulambu. First, we will put the kulambu in the first time. First, we will put the kulambu in the first time. We will clean the kulambu in the first time. We will clean the kulambu in எடுத்துட்டு அப்புறம் கோடெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க இதே மாதிரி எல்லாமே நீ க்ளீன் பண்ணிக்கலாம் நான் வந்து இப்போ ஒரு ரெண்டு மீன் மட்டும் உங்களுக்கு க்ளீன் பண்ணி காட்டுறேன் ஏன்னா எல்லாமே மீனை க்ளீன் பண்ணி காமிச்சா வீடியோ லெந்தா போயிடும் இப்படி க்ளீன் பண்ணிட்டு இதுக்கு அப்புறமா கல்லு கொஞ்சமா சேர்த்து நல்லா மீன்ல பிரட்டிட்டு வாஷ் பண்ணிக்கலாம் அதுக்கு அப்புறம் மீன் வாஸ் அதிகமா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா தயிர் இருக்கு பாத்தீங்களா தயிர் வந்து ஒரு கொஞ்சம் மீன் கேத்த அளவுக்கு எடுத்துட்டு அத நல்லா பிரட்டி ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கு அப்புறம் வாஷ் பண்ணீங்க சுத்தமா மீன் ஸ்மெல்லே இருக்காது மீனும் நல்லா பளிச்சுன இருக்கும் நான் எல்லாத்தையும் வாஷ் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் உங்களுக்கு காட்டறேன் வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதுக்கு முன்னாடி நீங்க என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி அதல ஆல் கொடுத்துருங்க அப்பதான் நான் போற வீடியோல நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும் இப்போ மீனை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிட்டேன் பாருங்க எவ்வளவு பளிச்சுன இருக்கு இதுக்கு அப்புறம் வெங்காயம் தக்காளி கொஞ்சம் பூண்டு தேங்காய் இதெல்லாத்தையும் வந்து கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு வறுத்துக்க போறேன் நல்லா வதக்கணும் இதெல்லாம் நல்லா சுண்டி வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா வணங்கணும் வணங்கனதுக்கு அப்புறமா இத அரைச்சு எடுத்துட்டு வந்திரலாம் நைஸா இதுக்கு அப்புறம் வாங்க தாளிச்சிரலாம் உங்களுக்கு மண்சட்டி இருக்கனா மண்சட்டி வைங்க இல்லட்டி ஏதோ ஒரு பாத்திரம் வெச்சிட்டு அதல எண்ணெய் ஊத்திக்கோங்க ஊத்திட்டு எண்ணெய் ஊத்தி எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா கடுகு போட்டுர்க்கேன் கடுகு நல்லா பொரியட்டும் கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா கருவேப்பிலையும் சின்ன வெங்காயம் சேர்த்துக்க போறேன் இது வந்து லைட்டா வணங்கட்டும் அதுக்கு அப்புறமா கொஞ்சமா பெருங்காய தூள் இதையே சேர்த்துட்டு நல்ல எண்ணெயில வதக்கிக்க போறேன் இந்த வெங்காயம் கொஞ்சம் நல்லா வணங்கட்டும் இது கூட பூண்டு வேணா சேர்த்துக்கலாம் நான் வந்து பூண்டு அரைக்கறக்கு சேர்த்துட்டனால சேத்தல இதுக்கு அப்புறமா சாம்பார் தூள் வந்து வீட்ல வச்சதுதான் இத எப்படி அரைக்கணும்ங்கற வீடியோ வந்து நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல போடுறேன் நான் வந்து இல்ல உங்ககிட்ட சாம்பார் பொடி வீட்ல வச்சது இல்லனா கடையில வாங்குனது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதுக்கு அப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம் நீங்க வந்து சாம்பார் பொடி உங்களுக்கு வேணுங்கற அளவு சேர்த்துக்கோங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி சேர்த்துக்கோங்க நான் வந்து 3 ஸ்பூன் சேர்த்தேன் வீட்ல அரைச்சதன்றனால அதுக்கு அப்புறம் அந்த அரைச்ச மிக்ஸ்க்கு எவ்வளவு தண்ணி தேவையோ அந்த அளவு ஊத்திக்கலாம் உங்களுக்கு குழம்பு வந்து கொஞ்சம் கெட்டியா வேணும்னா தண்ணி கம்மியா ஊத்திக்கோங்க குழம்பு வந்து கொஞ்சம் தண்ணியாட்ட வேணும் அப்படி நினைச்சீங்கனா கொஞ்சம் தண்ணி அதிகமா ஊத்திக்கலாம் அதுக்கு அப்புறம் இந்த குழம்புக்கு தேவையான அளவு புளி நான் வந்து ஒரு சின்ன எலுமிச்சை பழம் சைஸ்க்கு எடுத்துர்க்கேன் இது வந்து நல்லா தண்ணியில ஊற வச்சிட்டு கரைச்சு ஊத்திக்கலாம் இது கூட இதையும் சேர்த்துட்டு நல்லா இது கொதி வரட்டும் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டுறலாம் இது கூட இது வந்து நல்லா கொதிக்க விடலாம் பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா கொதிச்சிரட்டும் கொதிச்சதுக்கு அப்புறமா மீன் சேர்த்துக்கலாம் இதல மீன் சேர்த்துட்டு கலர கூடாது கலராம ஒரு 5 நிமிஷம் மட்டும் வெச்சிட்டு அடுப்பு மூடி வெச்சிட்டு லோ फ्लेம்ல வெச்சிட்டு ஆஃப் பண்ணிரலாம் இப்போ நீங்க மண் சட்டி கல் சட்டி அது மாதிரி இல்ல குழம்பு செய்றீங்கனா ஒரு 2 3 நிமிஷத்திலே ஆஃப் பண்ணிருங்க அடுப்ப மீன் போட்டு ஏனா அதுல அந்த சூட்லயே வந்து பபிள்ஸ் மாதிரி கொதிச்சிட்டே தான் இருக்கு அதுலயே வந்து மீன் நல்லா வெந்து போயிடும் பாத்திரத்துல வைக்கிறீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் வெச்சிட்டு ஆஃப் பண்ணி மூடி வச்சிருங்க அந்த சூட்லயே இதாயிக்கும் பாத்தீங்களா நான் அடுப்பு ஆஃப் பண்ணி 5 நிமிஷம் மேலே வெச்சா நல்லா கொதிச்சிட்டு இருந்துச்சு இப்போ நம்ம மீன் குழம்பு ரெடி இது வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க நல்லா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பை